சட்டன சமைக்க ஹலாஸ் பிரியாணி மிக்ஸ், சீரான செரிமானத்திற்கு ஹலாஸ் ரசப்பொடி, முறுமுறு ருசிக்கு ஹலாஸ் சிக்கன் 65 மசாலா, ஆரோக்கியமான வாழ்விற்கு ஹலாஸ் மரச்செக்கு நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் மற்றும் கடலை எண்ணெய் ஹலாஸ் மசாலா. ஹலாஸ் ப்ராடக்ட்ஸ் டெலிவரி பார்ட்னர் கேடி. மேலும் www.halaretail.com என்ற இணையவழியாக நேரடியாக ஆர்டர் செய்யலாம் மற்றும் முன்னணி நிறுவனங்கள் கடைகளிலும் கிடைக்கும். ஃபார் டைரக்ட் ட்ரேட் என்கொயரி +9163855613. ஸ்போர்ட்ஸ் ப்ரொடக்ஷன் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நான் எம்சி அகமது லி. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சமீபத்தில் கிடைச்ச ஒரு நியூஸு, முன்னாள் கிரிக்கெட் வீரர் வாசிம் ஜாபர் உத்தரகாண்ட் கிரிக்கெட் வீரர்களுடைய பயிற்சியாளராக இருந்தார். ஆனால் அவர் மத ரீதியாக பாகுபாடு பார்க்குறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சதுனால இந்த பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு அதுக்கு மிகவும் மனவேதனைப்படுறதாக தெரிவிச்சிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஊடகங்களால் மறைக்கப்படும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளவும். வாசிம் ஜாபர் முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர், அவர் வந்து உத்தரகாண்டோட பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டார். அதன் பிறகு நடந்த பல விஷயங்களால் அவர் மன வருத்தப்பட்டு அந்த பதவியை ராஜினாமா செஞ்சிட்டார். ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வாசிம் ஜாபர் வந்து தொழுகைக்குரிய நேரம் வந்தப்போ முஸ்லீம் பிளேயர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து தனியாக தொழுதனால அது வந்து ஒரு மத ரீதியாக பாகுபாடு படுத்துகிற மாதிரி இருக்குது. இன்னும் வந்து ஒரு இந்து பிளேயர் ஜெய் பிஸ்தாவுக்கு பதிலாக இக்பால் அப்துல்லான்ற ஒரு பிளேயரை வந்துட்டு கேப்டன்ஷிப் கொடுத்ததுனால வந்த பிரச்சனையும் கூட. ஆனால் இதுக்கு வாசிம் ஜாபர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஜெய் பிஸ்தாவை தான் வந்து கேப்டனாக நியமிக்கணும்னு சொல்லியிருந்தேன், ஆனால் கூட்ட ஆலோசனையில் பேரால் இக்பால் அப்துல்லா அதோட சிறந்து விளையாடுறாரு, ஸோ அவரை வந்து கேப்டனாக வைப்போன்னு சொல்லி ஆலோசனை கொடுத்ததின் பேரில் தான் நான் வந்து இக்பால் அப்துல்லாவை வந்து கேப்டனாக வச்சேன். மற்றபடி அவர் முஸ்லீம்ன்ற காரணத்துக்காக கிடையாது. இன்னும் ஒரு பிளேயர் நல்லா விளையாடலன்ற காரணத்துக்காக அவர் முஸ்லீமாக இருந்தாலும் நான் வந்து கீழே இறக்கி விட்டேன், அவரை வந்து அந்த ஆட்டத்தில் தொடர விடலை, இது மாதிரி வந்து நான் செஞ்சுருக்கேன். ஆனால் ஜும்மாவுடைய தொழுகை நேரம் வந்தபோது நாங்கள்லாம் கூட்டாக ஒரு இமாமை கூப்பிட்டு வந்து தொழுதது வந்து தவறுன்னு நினைக்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம். அப்படி நான் வந்து மத ரீதியாக பாகுபாடு பார்க்கணும்னா, ஜும்மாவோட நேரத்தில் அன்னைக்கு வந்து வந்து 9 மணிக்கே நான் வந்து கோச்சிங்கை முடிச்சிருப்பேன், இந்த மாதிரி வந்து ஜும்மாவை கன்சிடர் பண்ணி கோச்சிங்கை நிப்பாட்டாமல் இருந்திருக்க மாட்டேன். நான் என்ன பண்ணேன்னா, அந்த தொழுகைக்காக 5 நிமிடம் மட்டும் இடைவெளி விட்டுட்டு திரும்பவும் நான் கோச்சிங்கை தொடர்ந்தேன். இதுதான் நான் வந்து என் டீமுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து ஏமலை இப்படி வந்து குற்றச்சாட்டு நடத்துகிறாங்க. இன்னும் வந்து உத்தரகாண்டில் உள்ள பிளேயர் வந்து ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தை வந்து இவர் தடுத்தாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து வாசிம் வந்து இது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வந்து அடிப்படையற்றது, இதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அப்படி எதுவும் எவிடன்ஸ் இருந்தால் கொடுங்க, நான் வந்து மனம் வெறுத்து வந்து இந்த கோச்சிங் தலைவரோட போஸ்டிங்கை விட்டு போகிறேன், அப்படி நான் மத ரீதியாக செயல்பட்டிருந்தேன் என்னை வந்து நீக்க தான் செஞ்சுருப்பாங்க, ஆனால் நான் ராஜினாமா பண்ணிட்டு போகிறேன், இதுவே என் மேலே குற்றம் இல்லைன்னு காட்டுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. ஸோ வாசிம் ஜாஃபரோட இந்த நிலைமை வந்து நமக்கு ரொம்பவும் வருத்தம் அளிக்குது. ஏன்னா இது மாதிரியான ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒரு மத ரீதியாக ஒரு ஜாதி ரீதியான பிரிவினைகள் தொடர்ந்து இருக்க தான் செய்யுது. ஒரு சாதாரண ஒரு கீழ் ஜாதியில் உள்ள ஒரு பிளேயர் வந்துட்டு கிரிக்கெட் பிளேயர் ஆகுறதுன்றது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். இப்போ தான் நம்ம தமிழகத்துலேருந்து நடராஜன் ஒரு பிளேயர் வந்து போயிருக்காரு. ஆனால் காலங்காலமாக வந்து இந்த உயர் ஜாதி மக்கள் தான் வந்து அந்த மாதிரியான இடங்கள்ல ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரியான மத ரீதியான விஷயங்கள் இனிமே வந்து கிரிக்கெட் துறையில் இருக்கக்கூடாதுன்றதை நம்ம கேட்டுக்கொள்கிறோம். ஒரு முஸ்லீம் பிளேயர் தொழுகைக்கான நேரம் வந்துருச்சுன்னு சக முஸ்லீம் பிளேயரை கூட்டிகிட்டு போய் தொழுதது ஒரு குற்றமாக வச்சுக்கிட்டு அதை பிடிச்சிட்டு வந்து இவங்க மத ரீதியாக பாகுபடுறாங்கன்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டும் வச்சுருக்காங்க. ஆனால் இது மாதிரியான விஷயங்கள் மற்ற இடங்களில் கிடையாது. நீங்கள் இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா 2 முஸ்லீம் பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்க நீண்ட தாடியோடு தொழுகைக்கான நேரம் வரும்போது தொழுதுகிட்டு அங்கே உள்ள சக பிளேயர்ஸோடு அன்பாக தான் இருக்காங்க. இன்னும் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் ஆசிம் அம்லாவும் அப்படி தான் இருக்கார். இன்னும் பல இடங்களில் இது மாதிரியான பிரச்சனைகள் இல்லை. ஆனால் இந்த இந்தியாவில் மட்டும் சில சங்கி மைண்ட் செட் உள்ள நிர்வாகிகள் வந்து கிரிக்கெட் துறையில் இருக்கிறதுனால இது மாதிரியான விஷயங்கள் நடக்குது. ஆனால் வாசிம் ஜாஃபர் வந்து இதை மிகப்பெரும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. இது மாதிரி நான் யார் கூட பழகினதே இல்லை, என் கூட பழகினவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், இவ்வளோ காலங்களில் மத ரீதியாக செயல்பட்டிருக்கேனா அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. ஸோ மிகப்பெரிய மன வருத்தத்தோடு தான் இவர் வந்து இந்த ராஜினாமாவை செஞ்சுட்டு போயிருக்காரு. ஸோ இதற்கான சரியான நடவடிக்கை வந்து கிரிக்கெட் துறையிலேருந்து எடுக்கணும். வாசிம் ஜாஃபருக்கு நடந்திருக்க மாதிரியான செயல் இனிமே வந்து இந்த இந்தியன் கிரிக்கெட் டீமில் நடக்கக்கூடாதுன்றதை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஸோ வாசிம் ஜாஃபருக்கு மத ரீதியாக பாகுபாடு படுறான்னு ஒரு குற்றச்சாட்டை வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அதிகமான மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகளுக்கு ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ஊடகங்களால் மறைக்கப்படும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளவும்.